அனைவருக்கும் வணக்கம். ராஜ்ஹுசன் எம்டி யூடியூப் சேனல்ந்து நான் உங்கள் நண்பன் திரைப்பட நடிகர் வாகை பிரபு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் அருமையான மனம் படைத்த ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர்களை நம்ம ராஜ்ஹுசன் எம்டி யூடியூப் சேனல் வந்து சந்திக்க வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி ஐஏஎஸ் அகாடமி அண்ணன் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுபோக திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. குறும்படம் இயக்குனர், குறும்படம் தயாரிப்பாளர், நிறையா பேர்த்துக்கு மாதிரியில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சு தான் அண்ணனை வந்து நம்ம ராஜ்ஹுசன் எம்டி யூடியூப் சேனல் வந்து பேட்டி இருக்கிறதுக்காக வந்திருக்கு. அண்ணன் வணக்கம்ண்ணே, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. இப்போ படங்கள் அதுபோல் என்ஐடி அகாடமி வச்சு நடத்துகிறீங்க, இதில் வந்து எத்தனை பேருனே நீங்கள் இந்த கோச்சிங் சென்டரில் வந்து பிள்ளைகள்லாம் படித்து எங்கேயோ வேலைக்கு போகிறாங்களா, இல்லை குறும்படம் இயக்குனர் படத்தில் நடிக்கிறீங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி என்னென்னு சொல்லுங்கண்ணே. இந்த என்ஐடி ஐஏஎஸ் அகாடமி 13 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்க. ஏழைகளுக்காகவேண்டி, ஏழை மக்களுக்காகவேண்டி, ஏழை குடும்பத்துக்காகவேண்டியும் என்ஐடி ஐஏஎஸ் மூலமாக ரொம்ப பேர் படிச்சிருக்காங்க. சரிங்க. ரொம்ப பேர் தேர்வாய்ப்பு இருக்காங்க. அந்த அடிப்படையில் ஏழைகளுக்கு கல்வி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ஐடி ஐஏஎஸ் ஆரம்பித்தோம். சரிங்க. இதுபோக நந்தி கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளைன்ட்டு ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துகிறேன். அதே 13 வருஷத்துக்கு முன்னாடி முதியவர்களுக்கு உதவிகள் செய்கிறது, இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறது, சாலையோரம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இதுபோக வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அங்கேயே போய் இருந்து அவங்களுக்கு நிதி உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரி உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது, உடல் ஊனமுற்றோர்களுக்கு வந்து 3 சக்கரங்கள் சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு வந்து எல்லாருக்கும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. திரைப்படத்துக்கு வந்து என்னென்ன காரணம், எப்போ இருந்து நீங்கள் வந்து இந்த சினிமாவில் ஜெயிக்கணும் நடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு வந்து எப்போ வந்து? ரொம்ப சந்தோஷமாக, நல்ல கேள்வி தான் ரைட்டில். ஏன்னா யாருமே கேட்காத கேள்வி. ஏன்னா என்னையா அவர் என்ஐடி ஐஏஎஸ் வச்சு நடத்துகிறாரு, கல்வி நிறுவனம் வச்சுருக்கு, அரசியல்வாதியாக இருக்கிறாரு, இவர் எப்படியா இந்த திரைப்படத்தில் வர்றாருன்ட்டு ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. கரெக்டானது தான். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த திரைப்படத்தில் நடிக்கின்றது எனக்கு ஆரம்ப காலத்து சிறு வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா சிறு வயசில் வெண்ணிலா ஃபைனான்ஸ்னு சொல்லி வெண்ணிலா கலைக்குழுன்னு ஒன்று வச்சு சின்ன வயசில் செல்லூரில் வச்சு நாடகக்குழு வச்சு நடத்தினேன். அது நானும் என் நண்பர் பாண்டியராஜன் ஒருத்தர் வச்சு நடத்தினேன். அந்த எனக்கு ஆர்வங்கள் நல்லா இருக்கும். அதுபோக மேடையில் போய் ஏறி மெமிக்ரே பண்ணுறது, பல குரலில் பேசுவேன். நான் பல குரலில் பேசி இசைக்கச்சேரி வச்சு நடத்தினேன். இந்த மாதிரி ஆர்வங்கள் இருக்கனால இதுபோக திரைப்படத்துக்கு உள்ளே போகணுன்றக்காண்டி அந்த காலகட்டத்தில் போய் வடபள்ளி முக்கியமான இடத்துல எல்லாம் போய் இருந்து கஷ்டப்பட்டு உள்ளே போனேன். ஆனால் எனக்கு தூக்கி வர்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால் ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தோம்னா அதுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி வரணும், யாராவது ஒருத்தர் தூக்கி விட்டால் தான் சரியாக இருக்கும். நம்மளை தூக்கி வர்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால் சாலை ஓரத்தில் வாங்கி போய் இருந்து படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துடுறது, வெளியே வந்து வர்றப்ப பார்க்குறப்ப ஆஹா இவர் சென்னைக்கு போயிட்டு வந்தாரியா, இவர் பெரிய ஆளாக இருப்பாரோன்னு சொல்லி மற்றவங்க நினப்பாங்க. ஆனால் எங்கள் மனசுக்குள்ளே வந்துடும், ரொம்ப வறுமையாக தான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டேன், வீட்டிலேருந்து சொல்லிட்டு அப்புறம் பெரிய மதுரைக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு இனிமேல் மக்கள் வந்து வறுமையானவங்க வந்து மேலே வரணுன்றதுக்காண்டி ஒரு குறிக்கோளில் தான் நான் வந்து. அதனால மறியல் உள்ள யாராவது வாய்ப்பு எதிர்பார்த்தாங்கன்னா, வாய்ப்பு திறமை இருக்கிறவங்கள நான் தூக்கி விட்டுறேன். அவ்வளோதான் எனக்கு மெயின். நல்ல விஷயம் பண்ணுறீங்கண்ணே. இந்த எத்தனை படங்கள் இதுவரை நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிமு அல்லது அந்த குறும்படம் இயக்குனராக இருந்திருக்கீங்க, அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, தயாரிப்பாளராக இருந்திருக்கீங்க, டைரக்டராக இருந்திருக்கீங்க, இது எல்லாமே நீங்களே பார்க்குறீங்களே, அதை பற்றி என்னென்னு சொல்லுவேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, திறமை இருந்தால் எல்லா பேரும் பார்க்கலாம் இல்லைன்னு. நான் வந்து பௌர்ணமி நாளின்னு ஒரு படம் ஒன்று பண்ணேன். அந்த பௌர்ணமி நாளின்ற ஒரு படத்தில் வந்து எடுத்து அதில் ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இருந்தேன். அது ஒரு நல்ல கேரக்டர். அப்புறம் வந்து கேரளாவில் குருவாயூரில் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க. ஷூட்டிங் எடுக்கிறப்போ வந்து அப்போ ஒரு படத்தை ஒன்று ஃபுல்லாக நடிச்சுக்கிறேன், சொல்லுவதெல்லாம் உண்மையில் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று. அது இதுக்கு அடுத்து வந்து குருவிக்கணம், அதுக்கடுத்து அது அவார்டு வாங்கினது. அதுக்கடுத்து தூக்குச்சட்டி, அப்புறம் வந்து பாரிவிதை, இப்படி ஒவ்வொரு படங்களாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லது. எவ்வளோ அவார்டு வாங்கினது? 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க அந்த அவார்டு. பாக்யராஜ் சார் கையால், பாக்யராஜ் கையால் வாங்கினது. அவரை பற்றி சென்னையில் என்ன கேட்டால், பாக்யராஜ் இருந்து எப்படி படங்கள் எடுக்கிறது இல்லை, இந்த படத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு முறை இருக்குது. எல்லா பேரும் படம் எடுக்கலாம், எடுத்துட்டால் அந்த படத்தை எடுத்ததை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் முழுமூச்சாக இருந்தேன் நான். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்குமா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதாவது அந்த ஒரு காலகட்டம், ஒரு அது ஒரே ஒரு விஷயத்த பண்ணி சொல்கிறேங்க. அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு எனக்கு ஒரு விளம்பரம் வருது, இந்த டயத்துக்குள்ளே 5 மணிக்குள்ளே
நீங்கள் உங்களுடைய இது புறம் கொண்டு வாங்கினாங்க. உடனே அங்கே எங்கெங்கே சேர்க்கணுமோ அதை புறமே கரெக்டாக சேர்த்துட்டேன். இது வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். சேர்த்து முடித்த உடனே எனக்கு பதில் வருது, நாளைக்கு 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் அவார்டு வாங்கணும் அப்படின்னு. உடனே என்ன 5 மணிக்கு எப்படா போகிறதுன்னு பதில் காலையில் சொல்கிறாங்க, நைட்டு சொல்கிறாங்க. காலையில் உடனே நாங்கள் என்ன சரி, நான் உடனே நம்ம இனோவை எடுத்துகிட்டு நண்பர் மணி இருக்கார் பாருங்கள், விஜய் விஜயலட்சுமி இருக்காங்க, அவங்களுடைய வீட்டுக்கார் மணி இருக்காங்க, அவரை கூப்பிட்டு காலையில் 5 மணிக்கு வெள்ளன போயிட்டோம். சென்னை அந்த கரெக்டாக அந்த டயத்தில் போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் போய் இருந்து அந்த அவார்டு வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் மூணு துறையை செயல்படுத்துறீங்க, ஃபஸ்ட்டு வந்து அரசியல், ரெண்டாவது வந்து என்ஐடி ஐஐசி அகாடமி, மூணாவது சினிமா துறை. இதில் மூணையுமே வந்து நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது போக நான் வந்து இன்னொரு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, நான் அதை ஆரம்ப காலத்துலேருந்து அரசு ஊழியர், அரசு ஊழியராக இருந்து அந்த வேலையை வேணான்னு ரிசைன் பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்தவேன். என் மனைவி வந்து எஜுகேட்டிவ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு 2 பிள்ளை இருக்காங்க. சரிங்க, 2 பிள்ளை இருக்காங்க, ஒரு பொண்ணு டாக்டர் இருக்கு, ஒரு பையன் இன்ஜினியர் இருக்காங்க, 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு எல்லாம் முடிச்சு. இனி மக்கள் சேவை தான் மெயினானது, மக்கள் சேவை பண்ணணுன்ற ஒரே ஒரு ஆர்வம். என்னுடைய மனைவி வந்து எனக்கு நல்லா ஊக்கம் கொடுப்பாங்க, அதில் வந்து இது கிடையாது. வேற என்ன கேட்குறது, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க? இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது தான் நம்மளுடைய வேலை. யாரும் கேட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிண்ணா சரி வாங்க இருங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்துரும். என் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க பெரும்பாலும் வந்து கல்வி கட்டணங்கள் அறவே இல்லாதவங்க தான் படிக்க வைக்கிறேன். அதே போல் வந்து கஷ்டன்னு வர்றப்போ வந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ. ஒரு காலகட்டத்தில் வந்து நீ என்னென்ன தப்பாக நினைக்கணும், என்னுடைய நகையெல்லாம் விற்று கூட அந்த புயல் டயத்தில் வந்து செலவழிச்சிருக்கேன். சில பேர் சொல்லலாம், ஏமாளிப்பேன் வெங்கடக்கிறேன் இப்படி பண்ணுறானேன்னு இருந்திருப்போம். நம்ம என்னங்க செய்ய போகிறோம்? கணம் படம் வந்து குறும்படம் வந்து 100,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து அவார்டு கிடைச்சது. அதுவும் ஐயா பாக்கியராஜ் ஐயா மூலியமாக நீங்கள் வாங்கினது ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த பாரி விதை அந்த படத்தை பற்றி டைரக்டர் நீங்களா சார்? எல்லாமே நான் தான், வேறு இல்லை. நீங்கள் குருவிக்கணம் அவார்டு வாங்குற மாதிரி பாரி விதையும் அவார்டு வாங்கும், உங்களை தான் கூட்டிகிட்டு வந்து இந்த சேனலில் எடுக்க வைப்போம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். 75% முடிஞ்சு போச்சு. இதில் மற்றவங்க சொல்கிறது எனக்கு தேவையில்லை. 75% இதில் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் எடுக்க வேண்டியது இருக்குது. எடுத்துருவேன், நானே எடுத்து இதை வெளியில் விட்டுருவேன். நான் ஒன்றும் கவலைப்பட வேணாம், உங்களை தான் கூப்பிடுவேன் பிரபு, பயப்படாதீங்க. எப்போ சார் ரிலீஸு? சொல்ல மாட்டோம் நாங்கள் தேதியை, நாங்கள் சொல்கிறது மாதிரி இல்லை, சொல்லாமே செய்வோம். சரி, 75% எங்கே நான் எதையுமே சொல்ல மாட்டோம், செய்வோம் கட்டாயம், உறுதியாக செய்வோம். சரிங்க சார், 75% முடிஞ்சு போச்சு. சரிங்க சார், நல்லா. இப்போ ஞாபகம் இருக்குது, இந்த குருவி கணமில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டராக வந்த பிரபு தானே? வாகை பிரபு தான். வாகை பிரபு தானே? நீங்கள் அதில் நடிச்சிருக்கீங்கல்ல? ஆமாம் சார், ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஐயோ, உங்கள் நடிப்பு சொல்ல முடியாதுங்க, அந்த ஊருக்காரங்கெல்லாம் தேடி உங்களை தானே வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் உண்மையான இன்ஸ்பெக்டர்லாம் தேடி வந்தாங்க. ஐயா இங்கே இருங்க, உண்மையான இன்ஸ்பெக்டர் தேடி வந்துட்டாங்க. இவரை தேடி வந்து ஐயா ஐயா இங்கே ஒரு பிரச்சனை ஆகி போச்சுங்கய்யா பாருங்கய்யா அப்படின்னாங்க. இவர் என்ன செய்கிறாரு, முழிக்கிறாரு. நான் ஒரு வயசான கேரக்டர்லாம் அதில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வயசான கேரக்டர் நடிக்கிறப்ப நான் நிலவிரவின்னு ஆளுகளுக்கு தெரியலை. யார் கிழவன தாத்தா வர நின்றுக்கிட்டுக்காருங்க, நான் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் நான் ஒன்று ஃபோன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரை வர சொல்லி, ஸ்டேஷன்லேருந்து வர சொல்லி அவரை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளவு தோற்றத்தில் இன்ஸ்பெக்டர் மாதிரியே இருந்தவர் பிரபு. இப்போ தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த மீசை அது அமைப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கு. உங்களுடைய திறமைகள், இந்த கேமராமேன் டேவிட்டு இவங்களுடைய ஒத்துழைப்புகள் தான் வந்து இது வெற்றி காரணம், மெயினானது. ஏன்னா அந்தந்த பாத்திரமாக இருந்தே செஞ்சுக்கிங்க, நீ அதான் ஒரு மறக்க முடியாது. நான் கிழவனான வேடனா கிழவனாக வேணும், நீ இன்ஸ்பெக்டர் வேடனா இன்ஸ்பெக்டர் வேணும். அந்த ஒப்பனை கொடுத்தாங்க பாருங்கள், அந்த விஜயலட்சுமிலாம் என்னை கிழவி மாதிரி ஆக்கிருச்சு. அந்தப்பா அப்படியே ஆக்கிட்டாங்க. நான் அந்த ஃபோட்டோலாம் போடுவேன் அப்பப்போ, வயசானவர் இருக்கு. அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் சிற்பமாக பண்ணதுனால தான் அந்த அவார்டு வச்சு. அதே போல் இந்த பாரி விதையும் சூப்பராக போயிட்டுருக்கு. 75% முடிஞ்சு போச்சு, நல்ல முறையில் பண்ணி விட்டுரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. குருவியை காணா படத்தில் வந்து அண்ணன் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இன்ஸ்பெக்டராக, ரொம்ப நன்றி. அந்த படம் வந்து நான் நடித்த படத்துலேயும் வந்துட்டு அவார்டு கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சினே, நன்றி, வணக்கம். அன்னை வந்து எனக்காக இப்போ நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு ராஜகிருஷ்ணன் யூடியூப் சேனல் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன், நன்றி, வணக்கம்ண்ணே. மிக்க மிக்க நன்றி. நீங்கள் வந்து நேரடியாக வந்து எங்களை வந்து பேட்டி கண்டதுக்கும், இவ்வளோ தூரத்துக்கு அன்பாக பேசுனதுக்கும், சில கருத்துக்களை நீங்கள் கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ.